ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயஸ்வியாபிஸ் டாமல் என் சீனில் பார்த்து கொண்டிருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூணு விதமான ஃபைல் ஃபோல்டர்ஸ் நம்ம செய்யலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர் கேரி பேக் வந்து எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் பேக் நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது ஷாப் பண்ணும்போது தருவாங்களே அதுதான் இங்கே எடுத்திருக்கேன் அதை நான் வந்து பேக் சைடில் திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ லென்த்துக்கு வேணுமோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பெரிய தட்டு எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் நல்ல உங்கள் வீட்டில் ஏதாவது பக்கெட் தட்டு அந்த மாதிரி வச்சு இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இதை மடித்து உள்ளே விட்டுக்கலாம் நீங்கள் இதை கூட கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே கட் பண்ணல உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே செல்ல டேப் கூட போட்டு செக்யூர் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு மேலே நான் வந்து இப்படியே கூட நீங்கள் பிளைனாக விட்டுடலாம் நான் மேலே வந்து கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கலர் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க இப்போ இது இப்படியே நான் வச்சுருக்க சைஸ்க்கு இது பற்றலை ஸோ நான் கட் பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க சப்போஸ் இது கம் அப்ளை பண்ணி கலண்டு வந்துச்சுன்னா செல்ல டேப் கூட நீங்கள் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன டெக்ரேஷனுக்காக நம்ம இந்த சைடில் இங்கே பாருங்கள் நான் செல்லை போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைடு டெக்ரேஷனுக்காக அந்த பேப்பரையும் கொஞ்சம் சைடில் ஐயோ அந்த சைட்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேணான்னாலும் வீட்டில் நம்மளுடைய விருப்பம்தான் சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வெல்குரோ இருந்தால் கூட நீங்கள் வெல்குரோ பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இங்கே எதுவும் பேஸ் பண்ணலை அப்படியே நீங்கள் மடித்து விட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இது மேலே வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க எடுத்து நம் த்ரீ சைடு செல்லிட்ட போது பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ உள்ளே நம்ம நேம் எழுதி வச்சுக்கலாம் இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த கிராஃப்டை ஃபஸ்ட்டு ஃபோல்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ மேலே ஏதாவது டெக்கரேஷன் வேணுன்னாலும் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி எதாவது வரைஞ்சிக்கலாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இன்னும் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் நேம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இந்த உள்ள நம்ம செஞ்சதில் பேப்பரை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா அழகாக இருக்குது சூப்பர்பாக இருக்குது சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரி வேஸ்ட்டு டைரியோட அட்டையை தான் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா கிஃப்ட் பாக்ஸாக கொடுப்பாங்களே அந்த அட்டையில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நோட் புக் இருக்குல்ல லாங் சைஸ் நோட் புக் அந்த அந்த அட்டையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எது நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் கலர் ஷீட் பேப்பர் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஷீட் ஒரு ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும் அது வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேஸ்ட் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிப்போம் என்கிட்ட இந்த டைரி அட்டை இருந்து ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நோட்டு லாங் சைஸ் நோட்டு அட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது இந்த சைடும் அந்த சைடு நம்ம பேஸ் பண்ணியாச்சு இந்த சைடும் பேஸ் பண்ணிக்கலாம் விடியாவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த நடுவு பகுதியும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த ஷீட் இருந்தால் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் மாதிரியே வந்து இருக்கும் இந்த பைண்டிங்லாம் இருக்கும் இல்லையா பைண்டிங் புக்கு இந்த ஜெராக்ஸ் பேப்பர்லாம் வச்சு பைண்டிங் பண்ணுவாங்க அந்த ஷீட்டு தான் இது இது நீங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரிஜினல் மாதிரியே நம்ம வந்து இது கிராஃப்ட் செய்யலாம் ஸோ இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது ஸோ நான் இங்கே வந்து பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம் ஒரு ஃபோர் ஷீட் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு சிக்ஸ் செவன் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் செய்யலாம் அதுவும் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் மடிக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஏ ஃபோர் ஷீட் எடுத்து மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த கேப் எவ்வளோ அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் ஸோ நீங்கள் இந்த ஒரு ஷீட்டை கூட ஒரு பக்கத்துக்கு வந்து வச்சுக்கலாம் நான் சிம்பிளாக செய்கிறதால நான் வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு ஷீட்டை கூட நீங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த நடுவில் சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு ஷீட்டை கூட பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது ஒரு ஜிக்ஸாக்காக வந்து பேஸ் மடித்து விட்டுக்கோங்க இப்போ மடித்ததை நம்ம உள்ளே வச்சு பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே தான் நம்ம வந்து பேப்பர் வைக்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு தான் நான் இங்கே வரும் இப்போ உங்களுக்கு வேணாம் நிறைய வேணும்னா இந்த ஃபுல் ஷீட்டுமே மடித்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் செஞ்சதை இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் அந்த அட்டை பகுதி இல்லையா கொஞ்சம் மேல் பகுதியில் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க நான் காமிக்கிறேன் எங்கேன்னுட்டு நீங்கள் ஃபுல்லும் வச்சு பேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மூடுறது மூ மூடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சைடும் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காயிட்டோம் இப்போ ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க இப்போ இது நான் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கரெக்டாக இல்லை ஸோ கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓரங்களை மடித்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அதை காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்லேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு பேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மூட முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் வருதுலையும் அங்கேயும் பேஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வச்சு பேஸ் பண்ணிடுங்க இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேப்பர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கம் அப்ளை பண்ணணும் இப்போ இதையும் பேஸ் பண்ணிடலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக அதையும் வந்து பேஸ் பண்ணிடுங்க நீங்கள் சின்னதாக மடிச்சிங்கன்னா சின்ன சின்ன கேப் வரும் பெருசாக மடித்தீங்கன்னா பெரிய பெரிய கேப் வரும் இப்போ அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் இப்படி கூட விடலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக ஒரு அட்டை எடுத்து பேப்பரில் ஒட்டி அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிட்டு போகிறேன் இப்போ நல்லா காய்ட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஷீட் எடுத்து சின்னதாக ஒரு அட்டை எடுத்து அது ஒரு செமி சர்க்கிளாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி செய்ய போகிறோம் வச்சு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க மறைச்சிக்கோங்க இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் செமி சர்க்கிளாக வரைஞ்சி ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறையா என் சேனலில் கிராஃப்ட் திங்ஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் அது பார்க்கலான்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மடித்து பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராஸ் ஒன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம த்ரீ ஃபோல்டர்ஸ் ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்கள் அப்படியே விட போகிறோம் வெள்கூரம் வந்தால் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சி ஃபர்ஸ்ட்டில் நம்ம செஞ்சோம்லேயோ ஒரு சின்ன கவர் வச்சு அதேமாதிரி இங்கேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா கேப்னு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இப்போ வெள்குறம் வந்தாலும் இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து த்ரீ சைடும் ஒட்டிக்கோங்க நான் இந்த வாட்டி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் வந்து நம்ம சேனல் எழுதி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்து லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ இங்கே வந்து டெக்கரேஷன் எதுவும் பண்ணலாம் சின்னதாக ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வெ உள்ளே வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் மீடி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளேசர்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கிராஃப்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு நம்ம இந்த கிராஃப்டை முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஷீட் உங்கள்கிட்ட இருக்காது அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இந்த சில்லை டேப் போட்டு ஒரு த்ரீ சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த க்ராஃப்ட்டு ரொம்ப ஈஸி யார் வேணால் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சில்லை டேப் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் செல்ல டேப் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷீட்டை எடுத்து இல்லை பேஸ்ட் பண்ணிக்குவோம் இந்த ஷீட் உங்கள் கிட்டே இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதையும் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க மாதிரி எல்லா சைடும் வந்து கவர் பண்ணிடுங்க மீதி இருக்க சைடும் கவர் பண்ணிவிடுங்க நீங்கள் அரிசனாக கூட வச்சு வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லை வெர்டிக்கலாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் வெர்டிக்கலாக இங்கே வந்து மூணு சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடில் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த சின்ன சைடு ரெண்டு சைடும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய சைடு ஒரு ஓப்பனாக பண்ணிங்கன்னால் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த இல்லாட்டி பேஸ்ட் பண்ணிடுச்சு இப்போ ஒரு ரோஸ் கலரில் இந்த ஷீட் எடுத்து கட் பண்ணி செமி சர்க்கிளாக கட் பண்ணி அதையும் இங்கே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா பொறுமையாக பாருங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆலின்ற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இதுக்கும் நான் விழுக்கிற யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு அந்த செல்லர் டேப்பே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டைரே ஆகிடுச்சு இப்போ மாதிரி த்ரீ சைடும் பேஸ்ட் பண்ணிடுங்க இங்கே கவர் யூஸ் பண்ணலாம் அந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பரே நான் உள்ளே இன்செட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் ஃபோல்டர் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கும் போது அந்த பாக்ஸ் வருவாங்க இல்லையா அதை தான் நான் சொன்னேன் அந்த அட்டையை வந்து நீங்கள் கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ண மாதிரி மூணு சைடும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிரும் சிம்பிளான ஃபைல் ஃபோல்டர் ரெடி ஆயிரும் உங்களுக்கு அதுவும் இல்லைன்னா லாங் சைஸ் நோட் அட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நோட்டு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த லாஸஸ் வாங்கினான்னு சொல்லணும் அது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபைலில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணாங்க இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் ஃபோட்டில் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இது ஒரு ஃபைவ் டேஸாகவே யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இடத்துல பேப்பர் வர மாதிரி இருந்தது ஸோ நான் டேப் டைப் பேஸ் பண்ணியிருக்கேன் உங்கக்கிட்ட இந்த ஃபைல் ஃபோல்டு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மறக்காமல் எது பிடிச்சிக்கு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்